ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசி கலாட்டா. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டு சந்தைக்கு தான் போகிறோம். ஏன்னா பக்ரீத் வருது, ஸோ குர்பானிக்கு ஆடு பிடிக்கிறதுக்கு நான் எல்லோரும் போயிடும். வாங்க போகலாம். அதுக்கப்புறம் ஆடு பிடிச்சிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் காக்காவா, அம்மா நான் பாகுபலிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ராசிதான் அந்த ஆட்டுக்கிட்ட போகிறதுக்கே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஆட்டு கூட பழகிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஆடு அவனை பார்த்து பயப்படுது. அந்த ஆட்டை போட்டு அப்படியே அடிக்கிறான். இது எங்கள் மச்சி விட்ட ஆடு. கொஞ்ச நேரம் கழித்து சரி மருதாணி விடலாம் நாளைக்கு பக்ரீத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசிதா ராஷித் கையில் ஃபஸ்ட்டு விடலான்ட்டு ராஷித் கையில் விட்டுனேன். கையை அப்படியே வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், கலைக்காத. ராஷிதா அம்மாவா, அம்மா எனக்கு இங்கே விடு, அங்கே விடு, ஃபுல்லாக விடு அப்படின்னு கை ஃபுல்லாக வச்சுக்கிட்டா மருதாணி. என்னவோ கல்யாண பொண்ணு மாதிரி. கொஞ்ச நேரத்துலேயே கச்சிஃபை வச்சு மூக்கை தொடச்சிட்டு கச்சி ஃபுல்லாக மருதாணி. அதுக்கப்புறம் ரெண்டு கையிலேருந்து அந்த கையில் ஒட்டுறாரா அப்படின்னு சொல்லி ஒட்டி எல்லாத்தையும் கலைச்சிட்டு அம்மா மறுபடியும் வச்சு விடு, அம்மா பசுலேருந்து வச்சு விடு அப்படின்ற போடி அப்படின்னு சொன்னிட்டு அழுவுறா. சரி அவளுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு காலையில் தூங்கிட்டேன். சே, காலையில் ஏஞ்சி பார்த்தா மாமி பாயசம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. மாமி, இந்த பெருநாக்காவது நான் எதனா வேலை செய்கிறேன் மாமியா அப்படின்னு சொன்னேன். போமா இந்த மாவை பெசையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டணும் அப்படின்னு நினச்சேன். தேவையில்லாத வாயை கொடுத்து, ஏன்னா எனக்கு மாவு பெசையே தெரியாது. டம்மு டிம்முன்னு குத்தி ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டா அப்படின்னு சொல்லி மாவை ஓங்கி அடிச்சினேன். குண்டா ஓடி போய் பறந்து போயிடுச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ மாவு பிணைஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்தா மாமி என்ன பண்ணாங்க, உருளைக்கிழங்குல தோலை உரிக்க சொல்லிட்டாங்க. மாமி, நான் இதுக்கு கூடவா லாக்கி இல்லை, கொடுங்க மாமி, சூப்பராக உரித்து சூப்பராக பிசைஞ்சு கொடுக்குறேன்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா குழ குழன்ட்டு. மற்ற நாள்லாம் இந்த வாஷிங் மிஷின் சூப்பராக ஓடும். அந்த பெருநா ஏன்னா நல்ல நாள் வரும்போது தான் அடைச்சிக்கும். சரி, நான் வாஷிங் மிஷினை குத்தி விட்டு குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன். இதான் என் பெருநா சரி எப்படி இருக்குது. குளிச்சுட்டு வந்ததும் நாங்கள் கணஞ்ச மாவை பிணைஞ்ச மாவை மாமி தட்டினது பூரிக்கு உருட்டி வச்சுருந்தாங்க. நான் எண்ணெயில் போட்டு போட்டு சுட்டி எடுத்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கினேன். அதுக்கப்புறம் ராசிதா ரஷித் எரிஞ்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கு செல்லை வச்சு கொடுத்துட்டு அவங்கள குளிக்க ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஊற்றுனேன். அதுக்காட்டியும் நாங்கள் ப்ரேயருக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு ராசிதா ரஷித் ரெடி பண்ணால் அண்ணா பையன் ட்ரெஸ் தான் போடுவாளாம். அவள் கேட்டால் பையா பையாவான் சொல்கிறா. சரி, அவன் ட்ரெஸ் ஒன்று எடுத்து புது ட்ரெஸ் ஒன்று எடுத்து சரி போட்டு விட்டு பொட்டு வச்சு மேக்கப் பண்ணி விட்டா அவனுக்கு வரவே மாட்டானான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரெண்டு பேரும் பேய் மாதிரி பவுடர் அடிச்சுக்கிட்டு அம்மா புய் அம்மா புய் அம்மா புயின்ட்டு என்ன பயம் முத்துறாங்க, டே ரொம்ப இருக்குதுடா டே அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பண்ணால் அவங்க பண்ண அலப்பறி இருக்குது. அப்பப்பா என் கையை பிடிச்சி இருக்குதுன்னா அவங்க ஏன்னு அழுவுதுன்னா ஒரு ஃபோட்டோ கூட கடைசியில் ஒழுங்காக எடுக்கல. தாகிரா அந்த சந்தில் ஏறி உட்காந்துட்டு, மாமி நான் ராஜா மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க போகிறேன், என்னை நல்லா அழகாக எடு அழகாக எடுன்னு பார்த்தா சொல்லிட்டு இருந்தான். ராசிதா ஒரு கறி துணி எடுத்து வச்சு சுற்றிட்டு இருக்கிறான். ராதாம தூக்கே தூக்கே தூக்கன்ட்டு ஒரே அடம் பிடிச்சிருந்துச்சு. மேலே வந்தால் தப்சிராக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட சொன்னாங்க. லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் பண்ணால் நீங்கள் பண்ணது பத்தலன்ட்டு அவளே எல்லாத்தையும் எடுத்து அதிக அதிகமாக போட்டுக்கிட்டான். ராதா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தா. தாகிரா எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டான். ராசிதா ராசிதா நானும் அவனை மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பாயாசத்தில் புட்டியில் ஊற்றி கொடுக்கணுமா. மச்சி வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு இருந்தாங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு மச்சி அறியறீங்க நீங்கள், மத்தியானம் சாப்பாட்டுக்குமா அப்படின்னாங்க. மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டேன். செய்கிற வரைக்கும் பிரியாணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நெய் சோறாம். சரி, நம்மள ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி கூப்பிட்டு இதை வெங்காயத்தை களியெல்லாம் வதக்கு அப்படின்னாங்க. சரி, நானும் பெரிய மாஸ்டர் தாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு இது என்னது ஆயுதம் எங்கே என்ன ஆயுதம் கரண்டி ஆ எங்கே இருக்குன்னு தேடி போட்டு கிண்டு கிண்டு கிணு கிணு கிணுன்னு தான் ராசா ராசி ஆன அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மாமி நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாமி, நானும் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சரி மாமி நான் மத்தியானத்துக்கு அல்வா ரெடி பண்ணுறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் கோதுமை மாவு கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டு 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 கிண்ணேன். நல்லா அந்த கோதுமை மாவு பாலோடு சேர்ற மாதிரி கிண்ணனோடனே அப்படியே தண்ணி பால் மாதிரி ஆயிடுச்சு. அது பால் மாதிரி ஆனதும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில்
ரெண்டு ஃப்ளேவர் சே ஐஸ்கிரீம்ன்ற பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுட்டு நல்லா எண்ணெயில் போட்டு போட்டு பிடா பிச்சு பிச்சு பிச்சுன்னு என்னவோ ஒரு மாதிரி கொலாப்பலா கலாப்பலா கலாப்பலான்னு ஒட்டிக்கிச்சு. ஐயோ என்னடா இது, சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொஞ்சம் முந்திரியை ஊற்றி சே முந்திரிட்ட கொஞ்சம் நெய்யை ஊற்றி டால்டா ஊற்றி எப்படியோ டெக்கரேஷன் பண்ணி அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஒரு அல்வான்னு ஒன்று ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்லப்பா, நம்ம செஞ்ச அல்வா கூட நல்லா தான் இருக்குது. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவோம். மத்தியானத்துக்காக நெய் சோறு மாமி வச்ச கறி சாதம் பரவாயில்ல, பிரியாணி அளவுக்கு இல்லைனாலும் செம்ம டேஸ்ட்டு தான் அதுவும். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடுச்சு. ராஸ்தா ரஷி டீ குடிச்சிக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டீ குடிக்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கணுமா. அதுக்கப்புறம் பார்த்தா அஃப்ரானா பாப்பாவை வந்திருந்தான். அவன் கூட என்ன ஆட்டம் இந்த ராஷித் பையன், இவர் போய் முட்டுறாரா அவர் முட்டுறாரா, இவர் முட்டுறாரா அவர் முட்டுறாரா, அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டம் போடல அஃப்ரானாவும் ராஷித்தும். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து வந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு தாக்கியிருக்கு. ஆ ஆ இ போட கற்றுக் கொடுத்துட்டு இருந்தா என்னென்ன டிசைனோ போடுறான் தவிர ஆ ஆ இ போட மாட்டான். மாமியா குர்பானி ஆட்டுக்கால அன்னைக்கே தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பால விடுறானுங்க, ஒரு பால அடிக்கிறானுங்க. அதுக்கு என்ன, அவன் வந்து சச்சின் ஆயிட்டானா சொல்கிறான், ஆண்டி நான் வந்து சச்சின் ஆகிட்டேன், நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கள் அப்படின்றான். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு மாமி சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு தோசை மட்டும் போதும் மாமி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு தொட்டுக்க வந்து மட்டன் கிரேவி இருந்துச்சு. மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் சென்னா மசாலா. வெளியே மழை பெஞ்சிட்டு வேற இருந்துச்சு, செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. ராசிது வெளியே மழை பெஞ்சதுக்கு வீட்டுக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி யாருனா பண்ணியிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போகிற போக்கில் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க.